வணக்கம் மக்களே, நான் தான் மதுரைக்காரன் விஜய். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஃபோர்ஸ் மேகசினில் 2022-23 டாப் 10 பணக்காரர்கள், இந்தியாவோட டாப் 10 பணக்காரர்கள் லிஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி ஒரு 10 இடத்துக்கும் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இடம் யார் அப்படின்னு சொன்னால், எப்பயும் போல் நம்ம முகேஷ் அம்பானி தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால், 93.5 எஃப்எம்மில் 93.5 பில்லியன் டாலர்ஸ். மில்லியனாலே தொலை சுத்தம் ஒரு பில்லியன். ஓகே, அதோட மதிப்பு இந்தியன் ரூபாயில் எவ்வளவு அப்படின்னு சொன்னால், 9,350 கோடி ரூபா. அவர் எங்கே பிறந்தார் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏடன் அப்படின்னு ஒரு இடத்துல, ஏமன், அதாவது அரேபியன் கண்ட்ரியில் ஒரு இடத்துல அவர் 19 ஏப்ரல் 1957 பிறந்திருக்காரு. அவங்க அப்பா ஆல்ரெடி தெரியும், பிஸ்னஸ்மேன், அதனால் அங்கே பிறந்திருக்கார் அவர். ரிலையன்ஸோட பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 200 பிராண்ட்ஸ் அவங்க பிஸ்னஸ், அவங்க 200 பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து லீடிங் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், ரிலையன்ஸ் மார்ட்டு, அது இதுன்னு ஒரு 200 இருக்குது, அதை சொல்லவே முடியாது. ஆன்லைன் பிஸ்னஸும் பண்ணிட்டாங்க. ஆஜியோ வந்து அவங்களோட தான். நம்ம ரொம்ப விரும்பி போடுற ஜான் பிளேயர்ஸ், மென்ஸோட அந்த ஃபுல்லாக எல்லாமே ஷர்ட்ஸ் எல்லாமே அவங்களோட தான். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க நம்ம லோன் பணக்காரங்களாக இருக்க முடியுது. ஓகே, நம்பர் 2 யார் அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால், கௌதம் அதானி இருக்கார். அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு சொன்னால், 51.4 பில்லியன் டாலர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 5,140 கோடி இந்திய மதிப்பில். அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிஸ்னஸ் என்னான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், அது அவங்களோட தான். அம்புஜா சிமெண்ட் நிறையா விளம்பரம் பார்த்துருப்போம், அது அவங்களோட தான். டோட்டல் கேஸ், ப்ரைவேட் கேஸ் வாங்குகிறாங்களா, அந்த டோட்டல் கேஸ் அவங்களோட தான். அவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா, குஜராத்தில் அகமதாபாத்தில் தான். 24 ஜூன் 1962 பிறந்திருக்கார். 2வது பணக்காரர் அவர். 3வது சைரஸ் பூன்வாலா, சாரி சைரஸ் பூனவாலா, கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் மிஸ்டேக்கனாக இருக்குது. ஓகே, அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொன்னால், 27.6 பில்லியன் டாலர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 2,760 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரவங்க அவங்க. அவங்களோட முக்கியமான பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அவங்க தான் ஆளுமை பண்ணுறாங்கன்னு சொல்லி கூட சொல்லலாம். வேக்சின்ஸு, ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான எல்லாமே, A to Z எல்லாமே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்க எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், புனேயில் 14 ஜனவரி 1981, யங்கஸ்ட்டு பிஸ்னஸ்மேன் ஃபேமிலியாக வந்தது. ஓகே, 4வது இடத்துல சிவநாடார் இருக்கார். நம்ம தமிழன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் இருக்கார். அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தா, 26.8 பில்லியன் டாலர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 2,680 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரு. HCL அப்படின்னு ஒரு டெக்னாலஜிஸ், ஒரு சாஃப்ட்வேர், அந்த இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அதில் தான். ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா, நம்ம தூத்துக்குடியில் தான். 14 ஜூலை 1945 பிறந்திருக்காரு. ரொம்ப பெருமை சேர்க்குற ஒரு விஷயம், நம்மளுக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம், ஏன்னா அவர் ஒரு தமிழன், அது வரைக்கும் சந்தோஷம். 5வது வந்து சாவித்ரி ஜிந்தால் அண்ட் ஃபேமிலி, அவங்க இருக்காங்க. அவங்களோட சொத்து மதிப்பு 19.3 பில்லியன் டாலர்ஸ், அதாவது 1,930 கோடி இந்திய மதிப்பில். அவங்களோட பிஸ்னஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, JSW, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல லோகோஸ்லாம், ஸ்டீலு, சிமெண்ட்டு, எனர்ஜி, அதாவது நம்ம சோலார் எனர்ஜி, காத்தாடியெலாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் அவங்க அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான். செம்ம ஒரு ப்ரில்லியண்ட்டானவங்க. அவங்க எங்கன்னா அஸ்ஸாமில் பிறந்திருக்காங்க. 20 மார்ச் 1950 அஸ்ஸாமில் பிறந்திருக்காங்க. அவங்க தான் இந்தியாவோட 5வது பணக்காரவங்க. சரி, 6வது பணக்காரங்க யாருன்னு பார்ப்போம். ராதாகிருஷ்ணன் தமானி, 17.4 பில்லியன் டாலர்ஸ், அதாவது 1,740 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரவங்க. அவங்க என்னென்னா அப்படி அவங்க என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டிமார்ட்டு, அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் எல்லாமே அந்த ஹோம் சம்மந்தப்பட்டது தான் ஃபுல்லாகவே அவங்க ஃபுல்லாகவே. அவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா, ராஜஸ்தானில் 12 ஜூலை 1955 பிறந்திருக்காங்க. சப்பா முடியலை. 7, எவ்வளோ கோடி? ஆமாம், 1 கோடி, அது 1 கோடி என்ன, 100,000 நம்ம ஆகாபுகானுவோம், அட்லீஸ்ட் நொறுக்கிறாங்க, ஓகே சந்தோஷம். 7வது இடத்துல திலீப் சாங்வி, 17 பில்லியன் டாலர்ஸ், அதாவது 1,700 கோடி அவங்களோட சொத்து மதிப்பு.
சன் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் இன்ஸ்டியூட்டு, அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதோட வேலைகள் என்ன அப்படின்னா, எல்லாம் ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்டது தான். எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, எல்லாமே ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தமான எல்லாமே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்க பிறந்தது வந்து குஜராத்தில், 1 அக்டோபர் 1955 அவங்க பிறந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து 9வது இடத்துல யார் அப்படின்னா, 8வது இடத்துல யார் அப்படின்னா, லக்ஷ்மி மிட்டல். அவங்களோட சொத்து மதிப்பு 16.5 பில்லியன் டாலர்ஸ், அதாவது 1,650 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரவங்க. அவங்களோட பிஸ்னஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அவங்கள மாதிரி ஒரு ஸ்டீல் ஏற்றுமதி யாருமே பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான். ஸ்டீல் ஏற்றுமதியில் இந்தியா வேர்ல்டுலேயே 2வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது லக்ஷ்மி மிட்டல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் சம்மந்தப்பட்டது தான். ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே மேக்ஸிமம் அவங்க தான். அதில் அவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னா, ராஜஸ்தானில் 15 ஜூன் 1950 பிறந்திருக்காங்க. வேறு லெவல். அடுத்து 9வது இடத்துல யார் இருக்கார் அப்படின்னா, குமார் பிர்லா. 15.3 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னா 1,530 கோடி. அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டாட்டா பிர்லா அவங்க தான் முன்னாடி அப்படி ஹைன்னு சொல்லுவோம். இப்போ பிர்லா வந்து இந்த லிஸ்ட்டில் வந்துட்டார். அல்ட்ராடெக் சிமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான். விஐ வோடஃபோன் அந்த இதில் சொல்லுவோம்ல, விஐ அப்படின்னு போட்டிருக்கோம்ல, அந்த நெட்ஒர்க்கு அவங்களோட தான். இந்த ரெண்டு தான். இது பற்றாமல் நிறையா ஷேர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. பிறந்தது கல்கத்தாவில், 14 ஜூன் 1967 பிறந்திருக்காங்க. கடைசி 10வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால், உதய் கொட்டாக். அவங்களோட சொத்து மதிப்பு 13.8 பில்லியன் டாலர்ஸ், அதாவது 1,380 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரவங்க. அவங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கோட்டக் மகேந்திரா பேங்க். நம்மளுக்கு மெசேஜ் அடிக்கடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், க்ரெடிட் கார்டு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இவங்க தான், கோட்டக் மகேந்திரா பேங்க் தான் இவங்களோட மெயின் பிஸ்னஸ். ஓகே, அவங்க எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், மும்பையில் 15 மார்ச் 1959. என்னால் இங்கிலீஷும் தமிழும் கலந்து கலந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஓகே, இதான் நம்ம டாப் 10 பணக்காரர்களோட லிஸ்ட்டு. எப்படின்னா, இந்தியாவில் வந்து நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க, அதில் ஒரு 10 பேர் இவங்க தான். அவங்க நினைக்கும் போது அதுவே பெரிய பெருமை தான். ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.